கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம், அடுத்தது திதி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம், அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த கரசை கரணம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது கரணம் கரசை கரணம். இந்த அதுக்கு திதி சொல்லிட்டுனா போட்டேன்னு நினைக்கிறேன், ஓகே போட்டேன், சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கரணம் கரசை கரணம். இந்த கரணத்தினுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. நிறைய கோவில்களில் நம்ம யானையை பார்த்துருவோம், யானைகிட்ட ஆசீர்வாதம், யானை பார்த்தாலே நமக்கு என்னவா இருக்குங்க, ஓடி போய் அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம், யாருக்காவது தெரியுமா? எனக்கே தெரியாது, ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது தெரியுமா ஏன் யானைகிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும்? என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த பச்சை நரம்பெல்லாம் உள்ள தெரிஞ்சதுன்னா யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது தெரியாது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை அப்படிங்கிறது உருவத்தில் மட்டும்தான் பெருசு, அதனுடைய உள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு இலகின மனமுள்ள ஒரு ஜீவன் அப்படின்னா யானை தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பலம் எவ்வளவு இருந்தாலும்
அந்த இடத்துல பலமே இல்லாத மாதிரி நடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் கரசேகரனும். அதனுடைய பலம் என்னங்க, ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் ஒரு சத்தியம், யானை வந்து நம்ம அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, யானையை பிடிப்பாங்க அப்படின்னா ஒரு குழி வெட்டி அந்த குழியில் இலை தலையெல்லாம் போட்டு வச்சு அந்த யானை உள்ளே விழுந்துடும். இது விழுந்தோன்னே அது வந்து கை தூக்கி விட்டு, அதுதான் கை தூக்கி விடுறது. அதனுடைய கை என்னங்க, தும்பிக்கை. தும்பிக்கை அப்படின்னா கை தூக்கி விட்டவங்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிடுன நன்றி உணர்வு உள்ளவங்க தான் இந்த கரசீகரணத்தில் பிறந்தவங்க. நீங்கள் யாரெல்லாம் கரசீகரணத்தில் பிறந்தவங்க இது கரெக்டான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா அந்த யானை அப்படிங்கிறது என்னங்க, அந்த தும்பிக்கை, அந்த கை தூக்கி விடக்கூடிய அந்த பாகனுக்கு இது ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருமா, சத்தியம் வாங்குவாங்களாம், நான் வந்து உனக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருமா. அந்த சத்தியத்துக்கு கட்டுப்படுத்த ஒரு சின்ன சங்கிலி தான், அவன் வந்து சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கான். இது நினைச்சுக்கோ, நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருவோம், சங்கிலியில கட்டினா என்ன, சும்மா வச்சிருந்தா என்ன, அவனுக்கு ஒரு சேஃப்டிக்கு சங்கிலியில கட்டி வச்சிருக்கானா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த யானை சங்கிலி எடுத்து விடுறதுக்கு, அந்த அன்பு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலையால் கட்டப்பட்டவர்கள் தான் இந்த கரசீகரணத்துல பிறந்தவங்க சரிங்களா. ஒரு நிமிஷம் ஆகும் எல்லாத்தையும் உடச்சு தூக்கி போட்டு போறதுக்கு, ஆனா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுபவர்கள் தான் இந்த கரசீகரணத்துல பிறந்தவங்க. ரொம்ப இலகிய மனம் உள்ளவங்களா இருப்பாங்க, அதிகாரம் இல்லாம தன்னுடைய விஷயங்களை கண்டிப்பா அவங்க எடுத்த காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருவாங்க. அதுல அதிகாரத்தை அவங்க காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்லைங்க, எவ்வளோ பலம் இருந்தாலும் யானைக்கு தன் பலம் தனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு அதுக்கே தெரியாதான். அந்த மாதிரி இந்த கரசீகரணத்துல பிறந்தவங்க எல்லா பலமும் இருக்கும், ஆனா இன்னொருத்தரை சார்ந்து வாழலாம். ஏன்னா அவங்க தான் அடிமைப்படுத்தி வச்சுப்பாங்க. அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாயை, அதுல கட்டுப்பட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த தன்னுடைய பலம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால முடியாது போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர்த்துட்டு ஏமாந்துருவாங்க. அவங்க இவங்களை பயன்படுத்திக்குவாங்க, அவங்களுடைய தேவைகளுக்கு அவங்களை இவங்க பயன்படுத்திட்டு தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த யானை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க, அதனுடைய முடியிலேருந்து அதனுடைய நகத்திலேருந்து யானை இறந்தாலும் 1000 பொன் தரும், அது இறந்தே போனாலும் கூட அந்த கொடுத்துட்டு தான் போகும். அந்த மாதிரி இவங்க தனக்கில்லைனாலும் மற்றவங்களுக்காக அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்படுவாங்க, உண்மைக்கு கண்டிப்பாக கட்டுப்படுவாங்க, அன்புக்கு கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்தேன், ஏன் மதம் பிடிக்குதுன்னா, இந்த குறிப்பிட்ட காலம் அவன் அடிச்சு 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 அதுக்காக ஒரு நாளைக்கு கோவம் வந்தால் தான் அதுக்கு மதம் பிடிக்கிறது. நான் உனக்கு அன்பாக தானே இருக்கேன், நான் பாட்டு கம்முன்னு சிவனேன்னு தானே இருக்கேன், நீ என்னையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, அது மாதிரி கம்முன்னு இருக்கிறவங்கள தூண்டி 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 விட்டு ஒரு நாளைக்கு மதம் பிடிச்சோம். அதுதான் யானை கரசீகரணத்தை பிறந்தவங்க அமைதியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு மதம் பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு அந்த இது மாறிடுச்சுன்னா அவங்கள சமாதானப்படுத்த யாராலையுமே முடியும், அப்படியே குறுக்க திரும்பிக்குவாங்க, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். அதனாலதான் அதனுடைய குணமே அந்த இதுதான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை இருக்கும், அதே மாதிரி தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்து உதவக்கூடிய. யானை ஏதாவது வாங்கி 10 ரூபா கொடுக்குறீங்களே, நீங்கள் அதை ஏதாவது வாங்கி வச்சுக்குதா, சுருக்கு பையில போட்டுக்குதா, தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பழமோ ஒரு கரும்போ கொடுத்தா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி எதையுமே தனக்காக வைத்து கொள்ளாது, மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தர்ம சிந்தனை உள்ளவங்கள இவங்க இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரசீகரணத்தில் பிறந்திருப்பாங்க சரிங்களா. இதனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். நமக்கு இங்கே பார்த்தீங்களா இலகிய மனசு வந்துருச்சா, சந்திரன்னாலே என்னங்க, அம்மா, சந்திரன்னா அம்மா, அம்மாவுக்கு இலகிய மனசு தான். அப்போ இது எல்லாமே கரெக்டாக தானே மேட்ச் ஆகுது. அப்போ இதனுடைய கரண அதிபதி அப்படின்னா சந்திரன். அப்போ சந்திரன் வழிபாடு பண்ணுறது பௌர்ணமி, தாயாரை வழிபாடு பண்ணுறது, தாயாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை சரியாக செய்கிறது, அவங்கள் இருக்கும் காலத்திலும் சரி
இல்லாத காலத்திலும் சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் சரியா செஞ்சீங்கனாலே உங்க கர்ணம் உங்களுக்கு வேலை செய்யும். அதை விட்டு போட்டு அம்மாவுக்கு சோறு போடல போய் நான் 1000 பேத்துக்கு சோறு போட்டீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த கர்மாவும் கழியாது. ஏன்னா இங்க ஒரு ஆத்மாவுடைய அந்த பாதிப்பு நீங்க பல 1,00,000 பேத்துக்கு சாப்பாடு போட்டீங்கனாலும் இந்த தாயோடைய இது இருக்கும்போது அங்க வேலை செய்யாது. அதனால அந்த தாய் உள்ள அந்த தாயோடைய மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த தாயை அவங்களுக்கு தேவையானதை நீங்க செய்யணும் சரிங்களா. அதெல்லாம் தான் உங்களுக்கு கர்ணத்தை நீங்க உங்களை காப்பாத்திட்டே இருக்கிறது யாரு, உங்க அம்மா தான். இந்த தைத்துல அந்த கரசை கர்ணத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்படுற நேரத்துக்கு வந்து கரெக்டா அவங்க அம்மா காப்பாத்திடுவாங்க. அந்த சந்திரன் சொல்லக்கூடிய அந்த தாய் வந்து அவங்கள கண்டிப்பா காப்பாத்துவாங்க. இது வந்து நீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்துட்டு முடிஞ்சா கமெண்ட் போடுங்க சரிங்களா. சரி, இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிதேவதை. அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி தேவதை பூமி தேவி. பூமா தேவி. பூமி தேவி யாருங்க, பொறுமை. பொறுமையின் சிகரம் யாரு, நம்ம பூமி தேவி. பூமி தானே பொறுமையா இருக்காங்க. நம்ம எவ்வளோ பண்றோம், வெட்டுறோம், அதை போர் போடுறோம், அதை செதைக்கிறோம், அதை என்ன பண்றோம், உழுகிறோம். நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அதை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனாலும் அது என்ன பண்ணுது, தன்னை இழந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதானே பூமாதேவி பொறுமை. அதனால தானே பூமிக்கு வந்து தாய்க்கு வந்து பொறுமைன்னு சொல்லி வச்சாங்க. பூமாதேவி மாதிரி பொறுமை உள்ளவங்க தான் தாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே பூமி பொங்கி எழுந்தா நம்மெல்லாம் இருக்க மாட்டோம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூமாதேவினா நம்ம எங்கே போய் தேடுது, ஒன்றும் வேண்டாம். காலையில் எந்திரிச்சோன்னா கரசை கர்ணத்தில் பிறந்தவங்க காலை எந்திரிச்சோன்னா உங்களுடைய கை பூமியில படணும், கால் முதல்ல படக்கூடாது. அப்ப கை வந்து பூமியில பட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாள் நல்லா இருக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க சரிங்களா. இது வரைக்கும் நம்ம ஏங்க நம்ம தொட்டு கும்பிட சொன்னாங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனா கீழே விழுந்து கும்பிட சொன்னாங்க, தொட்டு கும்பிட சொன்னாங்க. அது அந்த தெய்வத்துக்கான மரியாதை இல்லை, அந்த மண்ணுக்கான மரியாதை, அந்த பூமிக்கான மரியாதை. நம்மளுடைய உடம்பு கை கால் நெத்தி இதெல்லாம் படும்போது அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைக்கும், அந்த மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் விழுந்து கும்பிட சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமே நம்ம கோயிலுக்கு போகிறத அவ்வளோ அற்புதங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு வர ஒரு நாளைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படியெல்லாம் கோயிலுக்கு போனால் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வேணா ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா உங்களை வழி நடத்துறது தான் ஆள் இல்லை, எதுக்கு கோயிலுக்கு போகிறோன்னு தெரில, என்ன பிரார்த்தனை பண்ணுறதுன்னு தெரில, எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு தெரில. ஜோசியர் சொல்கிறாங்கன்னு கோயிலுக்கு போயிட வேண்டியது, அப்புறம் போயிட்டு வந்துட்டு ஜோசியரை திட்ட வேண்டியது, கோயிலுக்கு போனால் ஒன்றும் நடக்கலை. நம்ம முதல் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரியறதுக்கு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா, சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த பூமாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த பூமி தேவியை நம்ம தொட்டு வழிபாடு பண்ணும்போது நமக்கு அந்த கரணமானது நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். பால், பாலில் செய்த அனைத்து பொருட்களும். சந்திரன்னா நமக்கு மாவு, வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்கள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பால், அப்புறம் அரிசி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வீடு. வீடு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், அதாவது ஒரு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி விவசாயம், பூமி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். இந்த கரசை கர்ணத்தில் பிறந்தவங்க கொஞ்சமாச்சும் அந்த பூமியில் ஏதாவது, அதாவது ஒரு மரம் வைக்கிறது, அந்த மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றுறது, அந்த பூமி தேவைக்கு நீங்கள் செஞ்சுட்டே வர 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 உங்களுடைய வாழ்க்கையானது மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா. அந்த அந்த இது வந்து ஏன் எனக்கு பூமியே இல்லை, நான் என்னங்க பண்ணுறது, அதுக்கு தானே கோயிலுக்கு போய் கோயிலில் இருக்கிற ஸ்தல விருட்சத்துக்கு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. நம்ம யாராவது இன்னைக்கு ஊத்துறோமா, யாராவது கோயிலுக்கு, கோயிலில் முதல் ஸ்தல விருட்சோன்னு எதுக்கு வச்சாங்க, அந்த காலத்தில் ஒரு மரத்தை உருவாக்கி அந்த மரத்தை கடையில் தான் சாமி வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் பழமையான கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா வில்வம் ஸ்தல விருட்சமாக இருக்கும், ஒரு இடத்துல பனை ஸ்தல விருட்சமாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மரம், நிறைய மரங்கள் இருக்கு, எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது, அரச மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. இப்போ ஏன் அந்த ஸ்தல விருட்சங்களை வச்சாங்க,
நம்ம அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து அதுக்கு ஊற்றி முதல்ல அந்த ஸ்தல விருட்சமான அந்த அந்த பூமாதேவியை தொட்டு வணங்கி அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மரியாதை செலுத்திட்டு நம்ம மற்ற விஷயங்கள் செய்யும்போது அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு மரம்னா என்ன சொல்லியிருக்கோம், மரத்தில் நமக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அனைத்து மரங்களுக்கும் இருக்குது. அதில் சில புனிதமான சில மரங்களுக்கு அந்த இருக்கு. அதுதான் நம்ம இந்த மரம் வைக்கிறது, மரம் வைக்கிறதுக்கு மரம் கண்ணு வாங்கி கொடுக்கறது. ஏன் நம்ம தான் மரம் வைக்க முடியல, ஒரு 1000 கண்ணு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாரும் போய் மரம் வைக்கட்டும். அப்போ இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம செய்யும்போது அதுக்கான ஒரு வளர்ச்சியானது நமக்கு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உகந்த கரணம் கரசை கரணம். இப்போ ஒரு நிலத்துல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு, கோர்ட்டு கேஸ் சண்டை சமாதானமே பண்ண முடியல, அது இது இந்த கரசை கரண நேரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா சத்தியத்துக்கு கட்டுப்படுவாங்க, உண்மைக்கு கட்டுப்படுவாங்க, அந்த நேரம் அவங்கள அதை சரி பண்ண வச்சிடும், சரிங்களா? சரி, அதே மாதிரி நிலம் பூமி வீடு இது சார்ந்த விஷயங்களை நான் ஒரு லாபம் வேணும் அப்படின்னா இப்போ வாங்கி விற்கிறாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கி விற்கிறது, வீடு கட்டி விற்கிறது, இவங்கெல்லாம் இந்த கரசை கரணத்தை பயன்படுத்தாங்கன்னா அதில் லாபம் கிடைக்கும். கரசை கரண நேரத்தில் ஒரு நிலம் வாங்கிறது, அந்த நிலத்தை கொடுக்கறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரி அந்த கட்டுறது கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த கொடுக்குற பேசுறது அதை பேச்சுவார்த்தை. இப்போ நம்ம ஒரு நிலம்னா உடனே வாங்கி உடனே கொடுத்துட முடியாது இல்லையா, அந்த கொடுக்கக்கூடிய நேரம் இவங்க ஒரு வேலை சொல்கிறது அவங்க கேட்கறது இது எல்லாமே இந்த கரசை கரண நேரத்தில் செஞ்சாங்கன்னா அது லாபமாக இவங்களுக்கு முடியும். அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க செஞ்சுட்டே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, அதாவது உப்பு கல்லுப்பு உப்பு வாங்கி என்னங்க உப்பை யாராவது தானம் கொடுக்க சொல்லுவாங்களா, அது மகாலட்சுமிங்க நமக்கு கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம், கிடையவே கிடையாது. இந்த கோவில்கள் எல்லாம் சமைப்பாங்க இல்லையா, அதுக்கு உப்பு வாங்கி கொடுக்கல. அதே மாதிரி இந்த அம்மன் கோவிலெல்லாம் பத்ரகாளி அம்மன் காளியம்மன் கோவிலெல்லாம் குண்டம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உப்பு போடுவாங்க. உப்பு வாங்கி போடும்போது நம்மளுடைய அந்த கர்மாவானது அந்த உப்பு கரையிற மாதிரி கரையும், அதுக்கு தான் தானமாக உப்பு கொடுக்கறது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய திதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறையில் திருதியை திதி, வளர்பிறையில் திருதியை திதியில் இந்த கரணமானது வரும். அடுத்தது சப்தமி தேதியில் வரும், தசமி தேதியில் வரும் கர்ணமானது, சப்தமி தேதியிலையும் தசமி தேதியிலையும் வரும். அடுத்தது சதுர்த்தசி தேதியில் வரும், சதுர்த்தசி தேதியில் நமக்கு இந்த கர்ணமானது வரும். அடுத்தது தேய்பிறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறையில் துதியை திதி, துதியை திதி, அடுத்தது ஷஷ்டி திதி, அடுத்தது நவமி திதி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரயோதசி திதி. இந்த திதிகளில் இந்த கரணமானது வரும், வளர்பிறையில் இந்த 4 திதியிலையும் தேய்பிறையில் இந்த 4 திதியிலையும். இப்போ ஒருவேளை ஒருத்தர் திருதியை திதியில் பிறந்திருந்தா கண்டிப்பாக கரசை கரணத்தில் தான் பிறந்திருப்பாங்க, சப்தமி திதியில் பிறந்திருந்தா வளர்பிறையில் அவங்க இந்த கரசை கரணம் வரும் அந்த நேரத்தில் அந்த நாட்கள். அப்போ இந்த மாதிரி திருதியை திதியும் கரசை கரணமும் சேர்ந்து வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் நிச்சயமாக உங்களை நல்ல விதத்தில் மாற்றும், உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியே அமைக்கும், சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? இதனுடைய வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வருடம். கரசை கரணத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அதான் சொல்கிறோம்ல, நிலம் விவசாயம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது அது நிலையாக இருக்கும், 52 ஆண்டுகள் இதுக்கு இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், இந்த கரணத்தில் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணலாம். ஒரு நிலத்தில் ஒரு பயிர் போடுறோம், நமக்கு அது லாபமாக வரணும் அப்படின்னா கரசை கரணத்தில்
நீங்கள் ஒரு விதை விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாபமாக பிறக்கும் வரும். நீங்கள் பிறக்கலை, நம்ம ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா இந்த கர்ணத்தில் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு அது லாபமாக மாறும், சரிங்களா? அடுத்தது பூமி சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் இந்த கரிசை கர்ணத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருப்பாங்க, யானைன்னா எப்படிங்க கம்பீரமாக இருக்கு. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அவங்க எடை போட்டுருவாங்க. இந்த கரிசை கர்ணத்தில் பிறந்தவங்க கம்பீரமாக இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்தாலே அவங்க என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களை எடை போடக்கூடிய ஒரு அரிய ஒரு அறிவு இவங்க கிட்ட இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இவர் மனசார யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார், தெரியாம அறியாம நடக்கலாம் ஆனால் மனசார கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும், சரிங்களா? இவங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்கணும், ஓகேங்களா? இந்த தன்மையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மையும் சுபத்தன்மையே, சரிங்களா? இதனுடைய இந்த கரிசை கர்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபத்தன்மை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். சூப்பர்பா, விநாயகர்னா எல்லா பக்கம் இருக்கார் இல்லையா? ஆனால் நம்ம யாருங்க, சிவகங்கை மாவட்டத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பிள்ளையார்பட்டி, அங்கேயே தான் போகணுமா? இது நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த கரணத்தின் போது நீங்கள் என்ன பண்ணலாம், பிள்ளையார்பட்டி போய் கற்ப விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு இருந்து அப்புறம் தினந்தோறும் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணலாம். எனக்கு பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லையா, கண்டிப்பாக நமக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பு கொடுக்கும். பிள்ளையார்பட்டியும் போகலாம், நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் ஈச்சனாரி விநாயகருக்கு பிரதான கோயில்கள் எங்கே இருக்கும், அதே மாதிரி ஈச்சனாரியில் நமக்கு விநாயகர் விநாயகர் கோவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் ஏரல் ஆயிரத்தன் விநாயகர், அந்தந்த ஊரில் எந்தெந்த கோயில் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்தந்த ஊருக்கு போங்க, ஆனால் மெயின் வந்து பிள்ளையார் விநாயகர், சரிங்களா? சரி, அடுத்த கரணத்துக்கு போயிடலாமா? கரிசை கர்ணம் ரொம்ப நேரம் போயிடுச்சோம்,